Hi friends, in the video enna paaka porom appadina TNPSC 2019 original question paper la irukkudiya compound interest sum da vandu paaka porom. Indha sum la aandukku oru murai vatti kanakkidradhum vandu kandupidikka porom. Adhe pola arai aandukku oru murai adhaavadhu aandukku iru murai vatti kanakkidum muraiyum vandu idhula vandu paaka porom. Seringla, so in the video va skip pannama parunga, endha oru formula vume vandu use panna poradhu kediyadhu. நான் சொல்ற ஸ்டெப் மட்டும் நீங்க வந்து ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படினா நீங்க வந்து ஈஸியா வந்து இந்த சம் வந்து போடலாம் சம் பாருங்க 4% ஆண்டு வட்டி விகிதத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு ரூபாய் 5000 க்கு ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் ஆண்டிற்கு இரண்டு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சோ இதுல வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இயர் Principal, மூணுமே வந்துட்டு சேம் தான் ஆனா வட்டி கணக்கிடும் முறை தான் வந்துட்டு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கணக்கிடணும் நெக்ஸ்ட் ஆண்டுக்கு இரு முறை அதாவது அரை ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கணக்கிடும் முறை சரிங்களா இப்போ ரெண்டு முறையும் எப்படி நம்ம ஈஸியா போடுறது அப்படி நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆண்டிற்கு ஒரு முறை வந்து வட்டி கணக்கிடுறது நம்ம வந்து பார்க்கலாம் சோ 1.5 வருஷம் வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா நம்ம இந்த 1.5-ஐ ரவுண்டா எடுத்துக்கலாம் 2 வருஷம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ 2 வருஷத்துக்கு நம்ம வந்து வட்டி வந்து கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரே ஒரு வேல்யூ தான் வரும் சரிங்களா செகண்ட் இயர்ல வந்துட்டு ரெண்டு வேல்யூ வந்து வரும் ஏனா ஃபர்ஸ்ட் இயர்ல வரக்கூடிய வட்டி இருக்கு இல்லையா அந்த வட்டிக்கும் வட்டி வந்து வரும் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்ல சரிங்களா அசலுடைய வட்டி வட்டியோட வட்டி வரும் சரிங்களா இப்போ 4% வந்து பார்க்கணும் 5000 க்கு சோ 5000 இருக்கு இல்லையா 1% அப்படிங்கிறது 50 4% வேணும்னா 50 into 4 போடுங்க நமக்கு வந்து கிடைச்சிரும் சோ 200 இதே 200 தான் வந்துட்டு இங்கேயும் வந்து வரும் சரிங்களா 200 இந்த 200 க்கு நம்ம வந்து 4% வந்து பார்க்கணும் சோ 1% 2 நமக்கு தேவை 4% சோ 4 into 2 4 into 2 போடுங்க 8 சோ 8 வந்து இங்க போட்டுட்டு அவங்க கேட்டிருக்கிறது 1.5 வருஷம் தான் நம்ம வந்து 2 வருஷத்துக்கு பாத்துறோம் இல்லையா அதனால இந்த ரெண்டாவது வருஷத்துக்குரிய வேல்யூ இருக்கு இல்லையா இத மட்டும் 1/2 போட்டுக்கோங்க இங்க ஒரு 1/2 இங்க ஒரு 1/2 இன்ட் போட்டுக்கோங்க சோ கேன்சல் பண்ணோம் அப்படினா இங்க வந்து 100 இங்க வந்துட்டு 4 சரிங்களா இப்போ டோட்டலா எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படினா இங்க ஒரு 200 plus 100 300 plus 4 சோ 304 சோ ஆண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டி கணக்கிடும் முறையில எவ்வளவு வருது 304 வந்து வருது சரிங்களா இப்போ ஆண்டிற்கு இரண்டு முறை கணக்கிடப்படும் வட்டி வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க परसेंटेज இருக்கு இல்லையா இத வந்து ரெண்டால வந்து டிவைட் பண்ணிக்கோங்க கொடுத்திருக்க இயரை வந்துட்டு ரெண்டால வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும் சரிங்களா சோ இத வந்துட்டு 2 into 1 2 2 plus 1 3 சோ 3/2 into 2 போட்டோம் அப்படினா 2 into 2 கேன்சல் ஆயிடும் 3 இயர்ஸ் வந்து வரும் சோ 3 வருஷத்துக்கு நம்ம வந்து வட்டி கண்டுபிடிக்கப்படும் எந்த परसेंटेजல அப்படினா வட்டி விகிதம் வந்து 2%ல ஆல்ரெடி ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்படும்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அப்படினா காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் கூட்டு வட்டி வந்து 304 சரிங்களா இப்போ இதுக்குரிய வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் 3rd இயர் ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரே ஒரு வேல்யூ செகண்ட் இயருக்கு 2 3rd இயருக்கு 3 வேல்யூ வந்து வரும் சரிங்களா இப்போ 2% 5000ல 1% வந்து 50 2% அப்படிங்கும்போது 100 சோ இது அப்படியே வரும் சரிங்களா இந்த 100ல என்ன அப்படினா இந்த அசலுக்குரிய வருஷம் அசலுக்கு வரக்கூடிய வட்டி சோ அந்த 100 அப்படியே போடுறங்க நெக்ஸ்ட் இந்த 100க்கு 2% வந்து பார்க்க போறோம் சோ 1% வந்து 1 2% அப்படினா ரெண்டால மல்டிப்ளை பண்ணா 2 இது வந்து 1:2 இது வந்து 2:2 சோ இது அப்படியே வந்துட்டு டபுள் ஆகும் சோ 2+2 4 சரிங்களா நெக்ஸ்ட் இங்க 2% இந்த 2க்கு 2% பார்க்கணும் சோ 2 2 100 போட்டோம்னா
50 அதாவது 2 பை 50 வந்து இருக்கும் இதை கேன்சல் பண்ணோம் அப்படினா 0 சேர்த்து புள்ளி வச்சு 0 சேர்த்து 0 சேர்த்தனால கேன்சல் ஆகாது இன்னொரு 0 போட்டுட்டு அடிச்சோம் அப்படினா 4 டைம்ஸ் வந்துட்டு கேன்சல் ஆகும் சோ இங்க என்ன வரும் அப்படினா 0.4 இப்போ 0.04 வந்து கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிருங்க 100 plus 100 plus 100 300 300 plus 4 304 306.04 வந்து கிடைக்கும் சரிங்களா சோ அரையாண்டுக்கு வட்டி கணக்கிடும் முறையில் வந்துட்டு கிடைக்கிறது 306.04 ஆண்டுக்கு ஒரு முறையில் வந்து கிடைச்சது 304 வந்து கிடைச்சிச்சு சரிங்களா இப்போ இதுக்கு இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஸோ கேன்சல் அதாவது இதிலேருந்து கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 2.04 சரிங்களா ஸோ இதுக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து என்ன அப்படின்னா 2.04 இதுவே அரையாண்டுக்குரிய வட்டி அப்படின்னா 306.04 அதாவது தனி சம்மில் கேட்டாங்கன்னா ஆண்டுக்குன்னா 304 ஸோ இப்படி தான் வந்துட்டு சம்லாம் வந்து போடணும் எந்த ஒரு ஃபார்முலாவுமே வந்துட்டு யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஈஸியாக வந்துட்டு நீங்கள் வந்து சம் போட்டுடலாம் ஓகே தேங்க்யூ